அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமைகளில் இறை வழிபாட்டை எப்படி மேற்கொள்ளலாம், ஞாயிற்றுக்கிழமைகளில் எந்த தெய்வத்தை வழிபடணும், அதே போல் இந்த வழிபாட்டை மேற்கொள்வதால் நமக்கு என்னெல்லாம் பலன், இது போன்ற பல பயனுள்ள சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமையும், அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உற்சாகம் டிவி .com அப்படிங்கிற இணையதளத்துக்குள்ளே போனீங்க அப்படின்னா, தினசரி ராசிபலன் மற்றும் இலவச ஜாதகத்தை நீங்கள் பெற்றுக்கலாம். இது எல்லாமே இலவசமானது. தினசரி உடனுக்குடன் செய்திகளையும் இதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் எந்த ராசி வேணுமோ அதை ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா, இன்றைக்கி அந்த ராசிக்கு எந்த மாதிரி ராசிபலன் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இதை கட்டிடும். அது மட்டும் இல்லாமல் இலவசமாக ஜாதகம் டவுன்லோட் பண்ணும் அப்படின்னா, உங்களோட பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம் மற்றும் பிளேஸ் மட்டும் இருந்தால் போதுமானது. அது ஒட்டுமொத்த எல்லா ஜாதகமே இலவசமாக இதில் காட்டிடும். இது எல்லாருக்கும் ஈஸியாக புரிகிற வகையில் அமைச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உற்சாகம் டிவி .com அப்படிங்கிற இணையதளத்துக்குள்ள போனீங்க அப்படின்னா, 101 திவ்யஸ்தலங்கள், 51 சக்திபீடங்கள் போன்ற புராண கதைகள் வீடியோ வடிவில் அமைச்சிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் பல சுவாரஸ்யமான தகவல்களும் இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நன்றி. சூரியனுக்கு உரிய நாள் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ஞாயிற்றுக்கிழமைகளில் விரதம் இருந்து வணங்கணும். இப்படி நாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் விரதம் இருப்பதை ஆதி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியனுக்கு அதிபதி சிவன் என்பதால் சிவன் கோவில்களில் அர்ச்சனை செய்து வழிபடுவதோடு நவ கிரகங்களாக சந்நிதியை வளம் வருவது சூரிய பகவானை நோக்கி வணங்கணும். இவ்வாறு நாம் வணங்குவதால் உடற்பிணி, கண்களில் ஏற்படும் நோய்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாதகத்தில் கிரக தோஷம் இருக்கிறவங்க கூட இது போன்ற சூரிய திசை நடப்பவர்களோ ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருந்து வழிபடுவதால் மிகவும் நன்மை கிடைக்கும். சூரிய பகவானை நம்முடைய வீட்டிலேயே மானசீகமாக வழிபட வேண்டிய நாளாக ஞாயிற்றுக்கிழமை இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை என்றாலே அசைவம் சாப்பிடாமல் நம்மளால் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். அசைவ பிரியர்கள் எந்த நாளில் அசைவம் சாப்பிடாவிட்டாலும் கூட ஞாயிற்றுக்கிழமையை மட்டும் விட்டுவிட மாட்டாங்க. அசைவம் சாப்பிட்டாதான் அன்றைய நாளே அவர்களுக்கு முழுமையடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்மளுடைய மனப்போக்கில் பல பேருக்கும் இருக்குது. அப்படி இருக்க இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் அசைவம் சாப்பிடாமல் இருந்து விரதம் இருந்து வழிபடுவதால் என்னெல்லாம் பலன் அப்படின்னு பார்க்கலாம். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் சூரியனை வணங்குபவர்களுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியும் நிறைந்த நன்மைகளும் வழங்கும் வகையில் அந்த சூரிய பகவான் நமக்கு அருள் புரிவார் என மிகுந்த நம்பிக்கை உண்டு. கிரக தோஷங்கள் நீங்கவும், ஆரோக்கியம் மேம்படவும், செல்வ வளம் அதிகரிக்கவும், பித்ருக்களின் ஆசி நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கவும் இது போன்று ஞாயிற்றுக்கிழமை விரதத்தை அனுஷ்டிக்கலாம். இந்த ஞாயிற்றுக்கிழமை விரதம் அனுஷ்டிக்கிறவங்க கண் தொடர்பான பிரச்சனைகளில் இருந்து முழுமையாக விடுபடுவாங்க அப்படிங்கிறது ஐதீகம். அந்த காலங்களில் விவசாயிகள் ஆவணி மாதத்தில் நன்கு விளைந்து நிற்கும் வயல்களில் இருக்கும் பாம்பு போன்ற விஷ சந்துக்களிடமிருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டி பெண்கள் நாகருக்கு புற்றுல பால் ஊற்றி இந்த நாளில் வழிபாடு செய்வாங்க. வேலை இல்லாதவங்க வேலை கிடைக்க ராகு கேதுவான நாகர் சிலைக்கு பால் ஊற்றி வேண்டிக் கொள்வாங்க. சூரியன் ஜாதகத்தில் சில லக்னக்காரர்களில் நீசம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகருக்கு கண் தொடர்பான பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரம். இது போன்றவங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை விரதத்தை மேற்கொள்ளலாம். தந்தை இல்லாதவங்க வாழ்க்கையில் வளம் பெற சூரியனை தந்தையாக ஏற்றுக்கொண்டு இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம். இதனால் இரட்டிப்பு பலன் நமக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. சனி பகவானின் பாதிப்பு குறைந்து வாழ்வில் நிம்மதி கிடைக்கவும், சூரிய புத்தியால் ஏற்படும் தோஷங்கள் தீரவும் ஞாயிற்றுக்கிழமை விரதத்தை அனுஷ்டிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை அன்று அசைவம் எதுவுமே உண்ணாமல் திரவ உணவுகளை மட்டும் எடுத்துக்கொண்டு அதிகாலை 6-7 மணிக்குள் சூரிய பகவானை வணங்கலாம். இப்படி ஞாயிற்றுக்கிழமைகளில் 6-7 மணி வரை சூரிய ஓரை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் தான் நாம் வணங்கும் பிரார்த்தனைகள் சூரிய பகவான் நமக்கு பலிக்க செய்வார் அப்படிங்கிறது ஐதீகம். பொதுவாகவே எந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலுமே அதிகாலையில் எழுந்து நம்ம பிரார்த்திப்பது மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்லப்படுது. சூரியன் உதயமாகும் கிழக்கு திசை நோக்கி அன்றைய நாளில் சூரிய நமஸ்காரம் செய்யணும். சூரிய மந்திரங்கள், சூரிய காயத்ரி மந்திரம் போன்றவற்றை உச்சரித்து சூரியனின் அருளை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். ஆதித்ய ஸ்ருதயம் ஸ்லோகத்தை வாசித்தால் கூடுதல் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. ஆவணி ஞாயிற்றுக்கிழமையில் கோவிலுக்கு சென்று நவ கிரகத்தில் இருக்கும் சூரியனாருக்கு சொந்தமான செந்தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து வந்தால் சகல நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். அன்றைய நாளில் கோதுமையால் செய்த இனிப்பு வகைகளை நாம் நெய்வேத்தியம் செய்வது மிகவும் சிறந்த ஒரு பரிகாரமாக கூட அமையும்.
மேலும் கோதுமையை பக்தர்களுக்கு தானமாக கூட வழங்கலாம். இதனால் ஒவ்வொருவர் குடும்பத்திலும் பிரச்சனைகள் நீங்கி சுபிட்சமான வாழ்வு அந்த வருடத்தில் கிடைக்க பெறும் அப்படிங்கிறது ஐதீகம். இதனால நாம ஞாயிற்றுக்கிழமைகளில் தானம் வழங்குறது அப்படின்னு இருந்தால் கோதுமையை தானமாக கொடுப்பது சிறந்ததாக அமையும். ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறாரு. எவர் ஒருவர் இந்த சூரிய விரதம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தீராத துன்பங்கள் எல்லாம் தீரும் அப்படிங்கிறது ஐதீகம். நீங்காத நோய்கள் எல்லாம் நீங்கும். அதாவது ஒரு சிலருக்கு நோய்கள் இருந்தால் எவ்வளவுதான் நம்ம மருத்துவம் பார்த்தாலும் தீராத கஷ்டத்தில் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க இது போன்ற ஞாயிற்றுக்கிழமை விரதத்தை மேற்கொண்டு வந்தாங்க அப்படின்னா நோய்களில் இருந்து விடுபடலாம், வற்றாத செல்வங்கள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது. இதிலும் குறிப்பாக எல்லா மாதத்திலும் வரும் ஞாயிற்றுக்கிழமைகளை காட்டிலும் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை விரதம் அப்படிங்கிறது மிகவே முக்கியமானதாக சொல்லப்படுது. அப்படி ஆவணி மாதத்தில் முடியாதவங்க ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமைகளில் விரதம் இருந்து கோதுமை தானம் செய்து வரலாம். மிகவும் எளிய சக்தி வாய்ந்த இந்த சூரிய விரதத்தை நாம் அனைவருமே கடைபிடிப்பது மிகவும் நல்ல பலன்களை தரக்கூடியது. சூரிய வழிபாடை நம்ம வீட்டில் இருந்தே எளிமையான முறையில் கடைபிடிக்கலாம். அதாவது நம்முடைய இல்லத்தில் நாளும் வழிபடும் இடத்துல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை என்றும் காலையில் 6 மணி முதல் 9 மணிக்குள்ளாக நமது உடலையும் மனதையும் சுத்தம் செய்துவிட்டு ஒரு கைப்பிடி அளவு கோதுமையை எடுத்துக்கொள்ளணும். இதை கண்ணாடி பாத்திரத்தில் கோதுமையை நிரப்பி கூட வைக்கலாம். கோதுமையின் மீது மோதிர விரலால் ஓம் என்று எழுதி சிறிது குங்குமம் மஞ்சள் தூளும் போட்டு அதன் மேல் உதிரி பூக்களையும் தூவி கொள்ள வேண்டும். அருகில் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி தேன் அல்லது பானகம் அந்த சூரிய பகவானுக்கு முன் நெய்வேத்தியமாக வைத்து கொள்ளலாம். பிறகு அந்த இடத்துல அமர்ந்து விநாயகரை மானசீகமாக வேண்டி வழிபட்டால் நமக்கு மிகவும் நல்லது. சூரிய பகவானின் காயத்ரி மந்திரத்தை 108 முறை மனமுருக ஒருமுகப்படுத்தி உச்சரிக்கலாம். இப்படி நாம் ஸ்லோகங்களை சொல்லி அர்ச்சனை செய்து வழிபட்டு வரும்பொழுது இடையில் செந்நிற மலர்களை கொண்டு அர்ச்சிக்கலாம். வழிபாடு முடிந்த பிறகு சூரிய பகவானை மானசீகமாக நினைத்து புனிதமான நம்முடைய கலாச்சாரத்தை பாதுகாத்து அருள் புரிய வேண்டும், என்னுடைய குடும்பமும் செழிப்புடன் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். ஆரத்தி காட்டி இந்த பிரார்த்தனையை முடிக்கலாம். இப்படி நாம் வணங்கிய பிறகு கோதுமையை ஒரு சுத்தமான பாத்திரத்தில் சேகரித்துக் கொள்ளலாம். இவ்வாறு சேகரித்த கோதுமையை நம்ம குடும்பத்துக்கு தேவைகளுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இப்படி தொடர்ந்து ஞாயிறுதோறும் நாம் வழிபட்டு வந்தோம் அப்படின்னா சூரிய பகவானின் அனுகிரகத்தாலும் ஆசீர்வாதத்தாலும் நாம் வணங்கும் இறைவனின் கருணையாலும் நாமே நினையாத வண்ணம் இயற்கையின் ஆற்றலால் பலவிதமான சூழல்கள் உருவாகி நம்முடைய ஞானிகளின் வழிபாட்டு முறைகள் மீண்டும் புத்துயிர் பெற்று நமக்கு என்றுமே வியாபித்து பரவ காணலாம் என மகான்களால் சொல்லப்படுது. மகான்கள் மற்றும் ரிஷிகளின் ஆசீர்வாதமும் நமக்கு கூடும் அப்படின்னு இந்த சூரிய வழிபாட்டு முறையை சொல்லப்படுது. இப்படி தவறாமல் மனம் ஒன்றி ஒவ்வொரு ஞாயிறும் நாம் அனைவரும் இது போன்ற வழிபாட்டு முறைகளை கடைபிடித்து வந்தோம் அப்படின்னா நமக்கு ஆற்றல் கூடி ஞானம் பலம் ஆயுள் ஆரோக்கியம் இவை எல்லாமே நமக்கு கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு வாரத்தில் ஒவ்வொரு நாளுமே சிறந்த நாளாக தான் அமையுது. ஒவ்வொரு நாளுமே நாம் சில கடவுள்களை வணங்கி வருவதால் குறிப்பிட்ட கடவுளுக்கு உகந்த நாளாக அந்த நாள் அமைவதால் நமக்கு பலன்கள் கூடுதலாக கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அப்படி தான் ஞாயிற்றுக்கிழமைகளில் நாம் பல பேரும் அசைவத்துக்கு எனவே ஒதுக்கி வைத்திருக்கோம். ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமைகளை கூட தியாகம் செய்கிறவங்களும் பல பேர் இருக்காங்க. அதாவது மற்ற நாட்களில் கூட அசைவத்தை சாப்பிடுவர்களும் அல்லது அசைவத்தை தவிர்த்தவர்களும் இது போன்ற ஞாயிற்றுக்கிழமைகளில் விரதம் இருந்து வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா அவர்களுடைய சந்ததிக்கு மிகவும் நல்ல பலன்கள் கிடைக்கும். இதே போல திருமணத்திற்காக எவ்வளவுதான் வரன் தேடினாலும் பல பேருக்கும் திருமணம் நீண்ட காலமாக தடைப்பட்டு கொண்டே இருக்கும். அப்படி திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறவங்க இது போன்ற ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய வழிபாடை மேற்கொள்ளலாம். சாதாரணமாக நம்ம வீட்டில் இருந்தே கூட கிழக்கு முகம் பார்த்து அதிகாலையில் இருந்து அந்த சூரியனை பார்த்து வணங்கி வருவதால் நமக்கு சூரிய பகவானுடைய ஆற்றல் முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதன் காரணமாக திருமண தடைகள் நீங்கி விரைவிலேயே திருமணம் நடக்கும். இப்படி ஞாயிற்றுக்கிழமையும் இறை வழிபாட்டுக்கு உகந்தது அப்படின்னு சொல்லும் வகையில் சூரிய வழிபாடை மேற்கொண்டு வரலாம். என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் சூரிய பகவானுடைய வழிபாடான ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எப்படி வழிபடலாம், இதனால் என்னெல்லாம் நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் நோ
நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.